வணக்கம்ங்க, நான் உங்கள் தினேஷ்ங்க. 23/11/2023 திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் விவசாயம் பண்ணும் தோழர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க, டுடே தக்காளி விலை நிலவரத்தை பார்த்துட்டு அனைத்து காய்கறி விலை நிலவரம் பார்த்துடலாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றைய விலையோட சற்று விலை குறைவு. நார்மலாக தக்காளி பார்த்தீங்கன்னா 300 to 350 வரைக்கும், ஒரு சில கொடி தக்காளிகள் மட்டும் 380 அந்த கண்டிஷன் வந்து விற்பனை ஆச்சுங்க. நார்மலியாக வரும் 300 to 350 தக்காளி வந்து இன்றைக்கி விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. வரத்து அதிகம் வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா வெளியில் மைசூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி தக்காளியில் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மிங் ஆகிட்டு அங்கே போனதுனால திருப்பூர் டாப் பஜார் தக்காளி இன்றைக்கி அவ்வளோதான் விற்பனை ஆகிருக்குதுங்க. சரிங்க, வாங்க அனைத்து காய்கறிகளையும் நிலவரம் பார்த்துடலாங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை 300 to 400 வரைக்கும் காலிஃப்ளவர் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் பார்த்திங்கன்னா 25 கிலோ கொண்ட பை 300 to 400 வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. வெட்டுக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 200 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 300 to 350 வரைக்கும், ஒரு சில கொடி தக்காளியில் 380 விற்பனை ஆகிருக்குதுங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை 200 to 250 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் தெளிவான கொத்தாவரம் பார்த்தீங்கன்னா 300 to 450 வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 500 to 550 விற்பனை ஆச்சுங்க. ரெண்டாவதில் வெண்டை 400 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. முள்ளங்கி 300 to 550 சொல்லாங்க. ரெண்டாவதெல்லாம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி அது கம்மியாக விற்பனையாச்சுங்க. புடலங்காய் கட்டு 300 ரூபா ரேட்லேருந்து ஒரு 50 ரூபா என்ன பண்ண காயின் தரத்துக்கேற்ப விற்பனையாச்சுங்க. எடை 15 கிலோங்க. பீர்க்கங்காய் கட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் 300 to 350 ரேட்டில் வந்து விற்பனையாச்சுங்க. கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா 10 to 15 வரைக்கும் கொத்தமல்லி தழை வந்து நார்மலாக விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் பார்த்தீங்கன்னா 22 கிலோ கொண்ட பை 500 to 600 வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 800 போச்சு. ரெண்டாவதெல்லாம் மணி 11 மணிக்கு ஸ்லோ வில ரொம்ப டவுன் ஆயிடுச்சுங்க. 500 ரூபாய்க்கு வந்துச்சுங்க 500 to 600. முருங்காய் கிலோ 30 to 40 கட்டு 50 to 70. கத்திரிக்காய் சிம்ரன் பார்த்தீங்கன்னா இப்போ 500 to 600 வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் பார்த்தீங்கன்னா 200 to 300 தெளிவானது 350 விற்பனை ஆச்சுங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதுவும் விலை குறைவு. வெங்காயம் 25 கிலோ கொண்ட பை 1600 வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க. பெரிய வெங்காயம் கிலோ 60 வரைக்கும் கடையில் வந்து 60 to 70 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் காய் ஒன்றுக்கு 8 to 13 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் கிலோ 30 to 50 வரைக்கும் கேரட் வந்து விற்பனை ஆகிட்ருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 240 செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120 விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் 1000 to 1500 விற்பனை ஆகுதுங்க. பை நடை பார்த்திங்கன்னா 20 கிலோ வருங்க. சம்பா மிளகாய் 15 கிலோ கொண்ட பை 250 ரேட்டில் விற்பனை ஆகிட்ருக்குதுங்க. பூசணிக்காய் 50 கிலோ கொண்ட மூட்டை 200 to 250 ரேட்டில் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. அரசாணிக்காயும் 50 கிலோ கொண்ட மூட்டை 200 to 250 ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. இரண்டுமே இந்த சீசன் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குதுங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி 300 to 350 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பையன் நடை பார்த்தீங்கன்னா மூட்டை 50 கிலோ வருங்க. இஞ்சி பச்சை இஞ்சி கிலோ 100 to 120 காய்ந்த ட்ரையான இஞ்சி 200 to 240 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சை பழம் 1 கிலோ 100 to 130 வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி எலுமிச்சை பழம் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைக்காய் 15 கிலோ கொண்ட போய் 300 to 400 வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகுதுங்க. நேற்று சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு 2 நிமிடம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க விலை வந்து வேரியேஷனாக போட்டிருக்கேன்னு சொல்லி. நீங்கள் ஒரு நிலவரம் பார்த்துக்கிற அந்த ரேட் இருந்துக்கலாங்க. நம்ம 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம மார்க்கெட் கொடுக்குறோங்க. 10 நிமிஷம் வந்து ஓட்டு போயிட்டு வியாபாரம் பார்த்து ரிப்போர்ட் போடுற கிடையாதுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு அப்டேட் மாறுங்க. அனைத்து நிலவரத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போகணுங்க.
நீங்கள் 1000 ரூபாய்க்கு 950 ரூபாய்க்கு பாகற்காய் விற்றுன்னு போட்டிருந்தீங்க. அந்த அன்னைக்கு செகண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிச்சுங்க. நம்ம ஆவரேஜ் நார்மல் ரேட் தான் போடணுங்க, ஏன்னா உலகப்பரப்பில் பூரா பேரும் பார்க்குறாங்க கரெக்டான போ